சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவில் தரையிறக்க சுற்றுவட்ட பாதையின் உயரம் இரண்டாவது முறையாக குறைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலவை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திராயன் 3 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை மேலும் குறைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். இஸ்ரோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் வேறு என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? எப்பொழுது இந்த சந்திரயான் நிலவில் தரையிறங்க இருக்கிறது? அது பற்றின கூடுதல் விவரம். நிச்சயமாக இந்தியா நிலவுல தரம் பதிக்கும் கனவு திட்டமாக இருக்கக்கூடிய அந்த சந்திரயான் 3 திட்டம் நிலவை நோக்கி இன்னும் கூடுதலாக நெருங்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். சந்திரயான் 3 பொறுத்தவரையில சந்திரயான் 2 ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து அதிலிருந்து கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில ஒரு மிக உயரிய தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு லான்ச்சாக சந்திரயான் 3 பார்க்கப்படுகிறது. இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக அதனுடைய டார்கெட்டாக இருக்கக்கூடிய நிலவின் நிலப்பரப்பின் மீது தரையிறங்கப்பட இருக்கிறது. அதற்காக பூமியின் நீள்வட்ட பாதையிலிருந்து மத்திய நீள்வட்ட பாதைக்கு செலுத்தப்பட்டு அதிலிருந்து நிலவின் நீள்வட்ட பாதை லூனார் ஆர்பிட் இன்ஜெக்ஷன் பணிகள் கடந்த வாரம் முடிவடைந்த நிலையில படிப்படியாக நிலவின் நீள்வட்ட பாதையில உயரத்தை குறைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதுல இரண்டாவது முறையாக அதன் நீளம் குறைக்கப்பட்டிருக்கிறது. 147 கிலோமீட்டர் 1437 கிலோமீட்டர் என்ற அளவுல அந்த நீள்வட்ட பாதையில தற்போது லூனார் ஆர்பிட்ல சந்திரயான் அதனுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறது. அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் இருக்கும் வகையில ஆகஸ்ட் 17 மதிய வேளையில லூனார் ஆர்பிட்ல இருந்து அந்த லேண்டர் எனப்படக்கூடிய கருவி லேண்ட் செய்வதற்கான பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றிலிருந்து அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் 14 மதியம் 12 அளவுல இந்த பணிகள் 2-3 முறையாக நீளத்தை குறைக்கும் பணிகள் முன்னெடுக்க இருப்பதாகவும் இஸ்ரோ தரப்புல அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிலவை அடையும் நோக்கில 2/3 பணிகளை முடித்திருக்கக்கூடிய சந்திரயான் தற்போது நிலவை நோக்கி இன்னும் அருகே சென்றிருக்கிறது என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. அடுத்து ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 23 முக்கிய தேதிகளாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 23 லேண்டரிலிருந்து ரோவர் தரையிறக்கப்பட்டு செந்துருவத்தின் அந்த கரடுமுரடான பகுதிகளில் இதுவரை உலகம் அறிந்திராத நிலவின் பகுதிகளை புகைப்படமாக ஆராய்ந்து அந்த புகைப்படங்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விண்வெளி மையங்களுக்கு ஆதாரத்துடன் நிரூபிக்க இருக்கிறது. இந்த கடைசி கட்டத்தில் தான் சந்திரயான் 2 தோற்றிருந்தது. அதே தரவுகளுடன் சந்திரயான் 3 வெற்றிகரமாக முடிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் கடும் உழைப்பின் காரணமாக தற்போது சந்திரயான் 3 நிலவை நெருங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.